சம்மர் ஆன உடனே அவங்களுக்கு ஒன்று நிறைய ஸ்வெட் ஆகும், அப்போ வந்து பெர்ஸ்பிரேஷனில் வந்து வாட்டர் லாஸ் ஆகும். ரெண்டாவது இப்போ வின்டரில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே குடிச்சிருப்பாங்க, ஜஸ்ட் இந்த என்ட்ரிங் ஆஃப் சம்மரில் வந்து அதே பழக்கத்திலே இருப்பாங்க, தண்ணி அதிகமாக குடிக்க ஆரம்பிக்க மாட்டாங்க. அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது தண்ணி குடித்தா அதிகமாக யூரின் வறுமையை நினச்சிட்டு அடக்கி வைக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. நாங்கள் ஓபிடியில் பார்க்குறேன், கிளினிக்கில் குறிப்பாக லேடிஸ் வந்து வெளியில் போனால் நமக்கு பாத்ரூம் வந்துடுமே, அதனால் நம்ம வந்து தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி வச்சுட்டே இருக்காங்க, தண்ணியை கூட குடிக்கிறதில்ல. இதெல்லாம் தான் மெயின் காஸ் கிட்னி வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு. இதுதான் மெயின் காஸ். நேச்சுரல் கால் வந்ததும் உடனே போகணும். எந்த ஒரு பாடியிலையுமே வந்து அந்த வேஸ்ட் அக்குமுலேஷனுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. யூரின் சென்சேஷன் வந்தால் உடனே பாஸ் பண்ணணும், மோஷன் சென்சேஷன் வந்தால் உடனே பாஸ் பண்ணணும். அந்த வேஸ்ட்டை வந்து உள்ளே அடக்குனாலே நமக்கு வந்து வியாதி தான். இந்த சம்மரில் வந்து இந்த ஸ்டோன் வந்து இந்த மாதிரி அடக்கி அடக்கி வைக்கிறவங்களுக்கு குறிப்பாக உடனே ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி லோ இன்டேக் ஆஃப் ஃப்ளூயிடு வாட்டர். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸில் கூட நிறைய பேருக்கு இந்த சம்மர் டைம்லலாம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனில் சஃபர் பண்ணுறாங்க. என்னென்னா அந்த ஸ்கூல்லேயே வந்து இந்த பசங்கள்லாம் யூரின் போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதில்ல. நிறையா ஸ்கூல்களில் கேட்டால் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனாலே வீட்டிலருந்தே அவங்க பேரண்ட்ஸே என்ன சொல்லிவிடுவாங்க, நிறையா தண்ணி குடிக்காதடா, கூட்டம் விட மாட்டாங்கல்ல, அதனால் தண்ணி குடிக்காத, அதனால் லைட்டாக குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்றாங்க. அப்படியே வந்ததுன்னு இப்போ கேட்டாலும் பெர்மிஷனும் ஸ்கூலில் கிளாஸில் கிடைக்கிறதில்ல. இதனாலே இந்த பசங்களுக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சின்ன வயசுலேயே வருது. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக எங்களுக்கு கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிட்டே தான் இருக்கும். சம்மரில் வந்து அது வந்து ப்ரொடாமினண்ட்டாக வரும். அப்புறம் டெஸ்ட் பண்ணியும் பார்ப்போம். அதில் வந்து சிலருக்கு வந்து லெபார்ட்டரி இன்வெஸ்டிகேஷன் பார்ப்போம், சிலருக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, யூரின் அர்ஜிங் எப்படி இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறாங்களா, ரொம்ப லாங் இன்டர்வல் எடுக்கிறாங்களா, பெயின்ஃபுல்லாக இருக்கா, பேர்னிங் சென்சேஷன் இருக்கா, குத்துறமாக இருக்கா, அப்படி சிம்டம்ஸ் ஃபுல்லாக கேட்போம். அண்ட் டயட் ஹேபிட். இப்போ ஸ்டோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டயட் ஹேபிட்டும் அதில் முக்கியத்துவம் உண்டு. என்ன மாதிரியான டயட்லாம் ஃபாலோ பண்ணலாம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது? அதாவது பொதுவாக ஸ்டோன்ஸ்லேயே வந்து ரெண்டு டைப் உண்டு. ஒன்று கால்சியம் ஆக்சலேட் அண்ட் யூரேட்ஸ். இப்போ ஆக்சிலேட் ஸ்டோன்ஸ்னால் மில்க் ப்ராடக்ட் கூட அவாய்ட் பண்ணணும், மில்க் அவாய்ட் பண்ணணும், எக் அவாய்ட் பண்ணணும், கால்சியம் சத்து உள்ள உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணணும். யூரேட் ஸ்டோன்ஸ்னாச்சுன்னா இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்க, அந்த ஃபிஷ்ஷு, மட்டன், சிக்கன், அந்த மாதிரி குரூப் ஆஃப் டயட்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ அந்த இதுதான் அந்த டயட்டில் இருக்க நம்ம குறிப்பாக தெரிஞ்சுக்கிட வேண்டியது. அண்டு நிறைய வாட்டர் இன்டேக். ஆவரேஜாக ஒரு 3 லிட்டர்ஸ் வந்து வாட்டர் வந்து இந்த சம்மருக்கு எடுக்கணும். அப்புறம் ஜூஸஸ் நிறையா எடுத்துக்கலாம், இளநீர் சாப்பிட்லாம், சில பார்லி வாட்டர் எடுத்துக்கலாம், லெமன் ஜூஸ் குடிக்கலாம். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தால் மட்டும் சில இதெல்லாம் வந்து சில ஜூஸஸ்லாம் எடுக்க முடியாது, மற்றபடி நார்மலாக வந்து எடுத்துக்கலாம். அவங்களுக்கும் பார்லி வாட்டர் மாதிரி வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம்.